பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலில் சிக்கியிருக்கிறது. அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் வந்து பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார், இப்போது கொண்டிருக்கின்றார். 2019 இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், இது வந்து ஒரு லூட்டிங், கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு ஆர்பிஐ, அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும், இது வந்து தேர்தல் நடைமுறையை சீரழித்துவிடும், ஊழலை ஊக்குவிக்க வாய்ப்பு வந்துவிடும் என்று கூறினார்கள். அதையெல்லாம் மீறி அதை கொண்டு வந்து இன்றைக்கு கோடி கோடியாக பணத்தை மிரட்டி, ஒரு அரசே வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிபணிய வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கான்ட்ராக்டர்கள் கொடுக்கல சலுகைகளை கொடுத்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பல நிறுவனங்களை பல நூறு கோடி வாங்கியிருக்கின்றார்கள். அது பல கேள்விகளை எழுப்பது. அப்போ நீங்கள் நஷ்டத்தில் இயங்கின நிறுவனங்கள் எப்படி நூற்றுக்கணக்கான கோடி தர முடிஞ்சது? அப்போ நீங்கள் வந்து வருமான வரியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நஷ்டக்கணக்கு காட்ட வைத்தீங்களா, இல்லை உண்மையிலேயே நஷ்டக்கணக்கு அது ஓடிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் வங்கியில் வந்து பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்து கொடுத்து அதற்கு கையூட்டாக நீங்கள் இந்த பணத்தை பெற்றீர்களா என்ற கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய தருணத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சிஏஜி அறிக்கை வந்து மிக தெளிவாக பல லட்சம் கோடி தவறு நடந்திருக்கிறது என்று கூறிய நேரத்தில் அதையும் மூடி மறைப்பதற்கு, பல்வேறு சம்பந்தமில்லாத சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கொண்டு மக்களை வந்து உணர்ச்சிவைப்படுத்தி திசை திருப்பினீர்கள். இப்போ தான் அதையும் பண்ண போகிறோம். இப்போ கன்னியாகுமரியில் அவர் வந்து மீனவர்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார். நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக ஒரு கேள்வியை வைக்கிறேன். சீனா வந்து வட இந்தியாவில் 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியை வந்து ஆக்கிரமித்திருக்கிறதே உங்கள் ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறத அது நீங்கள் வாய்மூடி மௌனியாக பார்த்துட்டு இருந்தீங்களா? 10 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் ஒரு விஸ்வகுருவாக இருந்திருந்தால், உங்களுடைய அரசியல் சாதுரத்தின் மூலமாகவோ இல்லது உங்களுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டப்பையின் மூலமாகவோ நீங்கள் வந்து கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்தீங்களா? எந்த முயற்சியும் நீங்கள் 10 வருஷம் செய்யலை. இன்றைக்கி அமெரிக்க ஜனாதிபதி பதவியே 2 டேர்ம் தான். இவர் 2 டேர்ம் பதவி முடிஞ்சு இந்த 2 டேர்மில் அது எதுவும் பண்ணலை. இதில் மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால், 2018 பாஜக ஆட்சி இருக்கும்போது தான் முதல் முறையாக வந்து இலங்கை முதல் முறையாக நம்முடைய மீனவர்களிருந்து கைப்பற்றிய படகுகளை அவங்க வந்து விலைக்கு விற்று தேசியமயமாக்கின அந்த பணத்தை லேலத்தில் போட்டு அதை வந்து பாய் மூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு. ஒரு நாட்டிலிருந்து கைப்பற்ற படகுகளை அந்த நாட்டு மீனவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு பிரதமர் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்புன்னு சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒக்கி புயல் வந்தது. எவ்வளோ மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லோரும் சேர்ந்த அலுவலர்களை கேட்க அவர் வரலை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்தார், ராகுல் காந்தி அவர்கள் வந்தார், அதுக்கு பிறகு காலம் கடந்து திரு மோடி அவர்கள் வந்தார். அவர் வந்து கன்னியாகுமரியில் பாதிப்பு இல்லை, கன்னியாகுமரியின் மேற்கு கடற்கரையில் தான் பாதிப்பு. அந்த பகுதிக்கே செல்லாமல் கன்னியாகுமரி கெஸ்ட் ஹவுஸில் ஹெலிபேடில் இறங்கி ஒரு இப்போ புகைப்பட கண்காட்சியை மட்டும் பார்த்து விட்டு சென்று விட்டார். அந்த மக்கள் நாங்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரு கோரிக்கை வைத்தோம், நம்முடைய கடலில் வந்து அடிக்கடி மீனவர்கள் காணாமல் போகிறார்கள், ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் பாதிப்புள்ள அன்று தேடுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருங்கன்னு. இந்த 10 வருஷத்தில் அதை கூட உருவாக்கி தர முடியலை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, இலங்கையில் 28 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததற்காக கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
திரும்ப திரும்ப நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மீட்டு தாருங்கள் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிற நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இரண்டு வாரங்களுக்கு முன்னால் இதேபோன்று சவுதி அரேபியாவில் மாட்டியிருந்த பல மீனவர்களை நம்முடைய அயலக அணியும் வெளிநாடு வாழ்கின்ற தமிழர்களும் இணைந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கின்றனர். இதுதான் வந்து ஒன்றிய அரசுக்கு நிலை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி மீனவர்களை பாதுகாப்பார்கள் எங்களுக்கு தெரியாது. 50,000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு ரோடுக்கு தந்திருக்காங்களாம். அவர் ஒரு நேரம் நம்ம ரோடு எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது, 50,000 கோடி டிவைடட் பை 10 சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி. நம்ம மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி பக்கத்தில் ஒதுக்கிட்டு இருக்கு. அது போக இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊரக வளர்ச்சித்துறை, அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 50,000 கோடிக்கு மேல் வரும். அந்த அளவுக்கு நம்ம நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கே ஆகாது. நீங்கள் பெண்கள் பற்றி அவங்க பேசாத. நான் ஒன்றே இந்த கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேருக்கு நேர் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என்ற எங்களுடைய முழக்கம். இந்த நாட்டில் வந்து சாதிய கட்டமைப்பும் பாலின வேறுபாட்டாலும் பெண்கள் பட்ட துன்பத்தை யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அன்னைக்கு கணவன் இறந்தால் பெண் உடன்கட்டை ஏற வேண்டும், குழந்தை திருமணம், பெண்ணுக்கு சுத்துரிமை இல்லை, பெண்ணுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை, பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமை இல்லை, தன்னுடைய கணவனை தேர்வு செய்யும் உரிமை இல்லை. இதெல்லாம் யார் அடித்து உடச்சி அன்றைக்கு 1921 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கட்சியாக இருந்த நீதி கட்சி தான் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது. நம்ம மகளிர் காவல் நிலையங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிறது என்று சொன்னால் இது எந்த ஆட்சியில் வந்தது? திராவிட இயக்கங்கள் ஆளுகின்ற தமிழ்நாட்டில் தான் அது இருக்குது. பெண்கள் எந்த அலுவலகத்தில் சென்றாலும் இன்றைக்கு வேலையில் இருக்காங்க, அது எப்படி இருக்குது? இது எல்லாவற்றையும் ஏற்படுத்தி பெண்களை அதிகளவில் அதிகாரப்படுத்தி பெண் தொழில் முனைவோர்கள் பெண்களுக்கு உயர்கல்வியில் வந்து இன்றைக்கு 72% நேஷ்னல் ஆவரேஜ் வந்து இன்றைக்கி 21-22 தான் போயிட்டுருக்கு. அப்போ இப்படி இருக்க சில இதில் நம்ம அதை வந்து பேசுவதில் பெரிய அர்த்தம் இல்லை. எனவே இதெல்லாம் தேர்தலுக்கான முழக்கங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த அரசிற்கு மக்களிடத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு அந்த பழியை வந்து ஒரு வெற்று பேச்சுகளால் வெற்று முழக்கங்களால் மற்ற கட்சிகள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயமில்லை. சார், மத்திய அரசுடைய திட்டங்களை அதிகமாக முன்னிறுத்திட்டு பாஜக பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கு, ஆனால் நிதி பங்கீடு ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லி நம்ம முதலமைச்சரே கூட குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அப்படியான நிலைப்பாடு எப்படி பாஜக செஞ்சுட்டு இருக்கு, நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்களை சமீப காலங்களாக பதிவு செய்து கொண்டே வந்தார்கள். எப்படி என்றால் நிதி பங்கீடை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு ஊர வஞ்சனையோடு தான் நடத்தப்பட்டோம், இங்கு வந்து அவர்கள் முறையாக நமக்கு தரவில்லை என்பது. இதை பற்றி அனைத்து புள்ளி விவரங்களும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பல்வேறு தருணங்களில் தன்னுடைய கடிதங்கள் மூலமாகவும் சட்டமன்ற உரைகளின் மூலமாகவும் பொது மேடைகளின் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதில் மிகப்பெரிய ஊர வஞ்சனையை அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற ஜிஎஸ்டி வரியில் ஒரு மிக குறைந்த அளவு தான் நமக்கு திரும்ப வருகிறது என்பது. ஏன்னா அவங்க திட்டங்கள் மூலமாக நமக்கு செய்திருக்கோம் என்று சொல்வதை நம்ம இல்லை பொதுமக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக மிகப்பெரிய ஊழல் சொல்றீங்க, ஆனால் தமிழ்நாடு பாஜக மாநில கட்சியாக திமுக பெற்றக்கூடிய நிதியும் 18 மாநிலங்கள் ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக பெற்றோட நிதியும் ஒப்பீட்டளவில் பார்த்தா விகிதாச்சாரத்தில் திமுக பெற்றதே அதிகம். யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல முடியுமா? பாஜக நீங்கள் தம்பி ஜஸ்டிஃபிகேஷனுக்கே போக வேண்டாம். இதை கொண்டு வந்த நேரத்தில் நான் தான் சொன்னேன், ராகுல் காந்தி சொன்னார் இது லூட்டிங்னு சொன்னார், இது கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சி. இதை கொஞ்சம் மைல்டாக இது வந்து ஒரு நேர்மையற்றதாக ஒளிவுமுறையற்ற தன்மை போய் தவறாக போய்விடுன்னு தேர்தல் கமிஷனும் ஆர்பிஐ என்னை சொல்லிச்சு. இது ரெண்டையும் மாரி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அப்போவே அவங்களுக்கு உள்நோக்கம் இருந்திருக்கிறது. ரெண்டாவது அந்த மூட சாப்பிட்றாண்டி எப்படி இதை வந்து இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க, இது யாரும் கொண்டு போய் மற்ற கட்சியில் கொடுத்த மாதிரி டொனேஷன் கொடுத்ததில்லை. அவங்க பெரும்பான்மையான இது வந்து மூன்று வழியில் தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம என்ன இன்டிமிடேஷன், அதாவது பயப்படுத்தி அச்சுறுத்தி வாங்குவது, அதுதான் ஐடி ரைடு, அதே போன்று இடி ரைடு, இது போன்றவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பணம். இன்னொன்று கான்ட்ராக்ட்ஸ் அவார்ட் பண்ணுக்கு முன்னால் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்க முன்னால் வாங்கியிருக்கு. அப்போ அவங்க ப்ரீ கண்டிஷனோட தான் வாங்கியிருக்காங்கன்னு தெளிவு. தமிழ் ஒரு நிமிஷம்
ஒரு நீங்கள் ப்ரீ கண்டிஷனோட வாங்கியிருக்காங்கன்னு பலவர் நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். மூன்றாவது பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் இயங்கக்கூடிய கம்பெனி எப்படி கொடுத்தது, அப்போ நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பணமே இல்லாத கம்பெனி நட்டத்தில் இயங்குதுன்னு சொல்லி பொதுத்துறை பொதுமக்கள் சார்ந்த பணத்தை வாங்கினோம் அதை திரும்ப கூட கொடுக்க முடியாதவன் எப்படி இவ்வளோ தேர்தல் பாண்டு கொடுக்க முடிச்சது. அப்போ இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட மோசடி என்பது பொதுவான கருத்து, எங்களுடைய கருத்து மட்டும் இல்லை இன்றைக்கு விவாதப்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்து. ஆரம்ப முதலே இதை வந்து பாஜகவை தவிர்த்து எந்த கட்சிகளும் இதை ஆதரிக்கலை, இந்த தேர்தல் பத்திரம் கொண்டு வருவதற்கு சொல்லலை. தேர்தல் பத்திரம் என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் ஒன்றிய அரசினுடைய சட்டத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது அது சட்டத்துறை தெரியாதா? ஏற்கனவே சட்டத்துறை வந்து எந்த சட்டம் நிறைவேற்றாலும் சட்டத்துறைக்கு போய் அவங்க அதை படித்து பார்த்து இது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸுக்கு உள்ளே வருதா என்பது பார்ப்பது அவருடைய கடமை. அப்போ அந்த கடமை இவங்க தவறிட்டாங்களா, ஒத்துக்கிடுவாங்களா? இப்போ வந்து இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கிது, அதில் எங்கள் மீது அவர்கள் சொல்லல வந்து எந்த நியாயம் இல்லை. நீங்கள் வந்து இது உருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கிது, அவங்க செய்திருக்கக்கூடிய தவறு அத்தனையும் இன்றைக்கு அப்பட்டமாக ஆதாரங்களோடு வந்திருக்கிறது. இப்போ கூட உச்சநீதிமன்றம் சொல்கிறது முழுமையான தகவல் நீ ஏன் பெறல என்று நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைமை இந்த அரசு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறது. தம்பி, அதாவது நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்துருக்கீங்க, எல்லா கட்சியும் என்ன செய்து வாங்குது. ஆனால் நான் கேட்ட இந்த இன்டிமிடேஷன், அச்சுறுத்தி வாங்குவது, ப்ரீ கண்டிஷன்ஸோட வாங்குவது, இல்லாத நிறுவனத்தை இருப்பதாக காட்டி அவங்களுக்கு கடனை தள்ளுபடி செய்து அதன் மூலம் பெறுவது, இப்படி படிப்படியான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வைக்கப்படுவது பாஜக தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கு மேலே வைக்கப்படல. இப்போ நம்ம இது மோடி அவர்கள் பேசின கதையை பற்றி கொஞ்சம் அதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் தான் கிடையாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அப்பட்டமான பொய்யை வந்து கன்னியாகுமரியில் பேசிட்டு போயிருக்காரு, எதுவுமே இல்லை. அந்த பேச்சை நான் முழுமையாக பார்த்தேன், அந்த அதில் வந்து எந்த சாரமும் இல்லை. நீங்கள் வந்து அவர் வந்து ஏதோ சாதாரணமாக வந்து இந்த ஆங்கிலத்தில் ரிட்டோரிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், ஒரு ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ், நல்ல அழகான வார்த்தைகளை வச்சு மக்களை உணர்வுபூர்வமாக கையிலெடுப்பதற்கான சில முயற்சிகள். அதே மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சொல்லும்படியாக எதுவுமே இல்லை, அதனால தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், அவர் வந்து இனிதான் வந்து ராமராஜ்யத்தை கட்டமைக்க போகிறாங்களாம். அப்போ இந்த 10 வருஷம் என்ன செய்துட்டு இருந்தாங்க, 10 வருஷம் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் தான் இவருக்கு, 2 டேர்ம் முடிஞ்சிட்டு இந்த 2 டேர்மில் 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் இதை செய்தோம், இது உங்களுக்கு பயன்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு ஸ்கீம்ஸ் பற்றி பேசாரு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கின்றார், நம்முடைய நிதியமைச்சர் இந்த நிதியம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மிக அற்புதமாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார். ஒரு பிரதமர் வீடு வசதி திட்டம், அதில் எத்தனை சதவீதம் ஒன்றிய அரசுக்கு, எத்தனை சதவீதம் மாநில அரசுக்கு, அப்போ எல்லாவற்றிலும் பெரும்பங்கை அளிக்கக்கூடியது மாநில அரசு, ஆனால் பெயர் மட்டும் ஒன்றிய அரசுக்கு பெயர் இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து எதிர்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம தொடர்ந்து திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தந்துட்டுருக்கோம். அவர்கள் சொல்லுகின்ற இந்த உணர்வு நிலையான பேச்சு என்பது இன்றைக்கு மக்கள் திரும்ப கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ வந்து ஒரு ஆள் புதுசாக பேசலை, 10 வருஷம் அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எத்தனை ஆண்டு இந்த கதையை பேசுவீங்க? அப்போ இன்னும் ஒரு முறை தந்தால் நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை என்பது தான் எங்களுடைய வாதம்.